போட்டி தேர்தல் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழ் பழைய புத்தகம் பற்றி ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருப்போம், ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. இந்த புக்கில் என்னென்ன இருக்கும், புக்குக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ புக்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். 6ஆம் வகுப்புலேருந்து உங்களுக்கு 10ஆம் வகுப்புலையும் இந்த மாதிரி 2 புக்லெட்டாக வந்துடும், சரிங்களா? உங்களுக்கு மேக்ஸிமம் கண்டென்ட் புக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, இதுக்கு ஏதாவது ஒரு தகவல் நமக்கு தேவையாக இருக்குது அப்படின்னாலும் அது எல்லாமே உங்களுக்கு இந்த புக்கில் இருக்கும். இது ஒரு கம்ப்ளீட் ரெஃபரன்ஸாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஏற்கனவே ஒரு 150-160 போட்டிருக்கீங்க, இது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் பேக் ரிமூவ் பண்ணியிருப்போம், துணைப்பாடம் ரிமூவ் பண்ணியிருப்போம், தேவையில்லாத தகவல் ரிமூவ் பண்ணியிருப்போம். ஸோ கம்ப்ளீட்டாக எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கணுமோ, தேர்வுக்கு தேவையான தகவல்கள் மட்டும் படிங்க. சிறப்பு தொகுப்பு, இது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த டிசைன் மட்டும் கலரில் பண்ணியிருப்போம், இதுவும் கடைசி பேஜும், சரிங்களா? மீதி எல்லாமே உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ ரொம்ப ப்ராப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்கும். பேப்பரோட திக்னஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும், சரிங்களா? ஒரு இமேஜ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, புக்கு என்னென்ன இருக்குன்றதை சொல்லிடுறேன். முதல்ல 2 புக்கு வரும், சரிங்களா? 2 புக்கும் வரக்கூடிய 10ஆம் தேதி வரையும் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 580 ரெண்டுமே, அதாவது 490 புக்குக்கான ப்ரைஸ், இந்த 2 புக்குமே சேர்த்து 490 ரூபா, சரிங்களா? இது ப்ளஸ் கொரியரோடு சேர்த்து 580 சொல்லியிருப்போம், சரிங்களா? 2 புக்குமே கொரியர் பண்ண போகிறோம். புக்குக்கான டிசைன் இந்த மாதிரி இருக்கும், லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும், சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய பின் பண்ணி அதுக்கப்புறம் பைண்டிங் டேப் பண்ணி ப்ராஜெக்ட் பைண்டிங் மாதிரி பண்ணியிருப்போம், சரிங்களா? ஸோ 6லேருந்து 8 வரலையும் இந்த புக், சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு 6ஆம் வகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், இதுக்குள்ளே 6th எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடும், சரிங்களா? இதுக்குள்ளே 6th எல்லாமே முடிஞ்சிடும். அடுத்து பாருங்கள் 7th. 7th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்காக இவ்வளோ தான், சரிங்களா? 7th இதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண போகிறோம், சரிங்களா? இதுலேயும் கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் கூட தான் உங்களுக்கு இருக்கும். இதுக்குள்ளேயும் உங்களுக்கு 7ஆம் வகுப்பு முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். 6ஆம் வகுப்பு முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும், சரிங்களா? ஸோ டோட்டல் புக்கு பார்த்தீங்கன்னா 6th, 7th, 8th இது மூணுமே சேர்ந்து தான், சரிங்களா? ஸோ 6th முடிச்சுட்டு மறுபடியும் 7th முதல் பருவம், அதே போல் 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் இது எல்லாமே இதுக்குள்ளே முடிஞ்சிடும், சரிங்களா? ஸோ இந்த பேஜஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தகவல் புக்கில் வேணா நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ பின்னாடி வந்து இப்போ இந்த லகர வேறுபாடெலாம் நம்ம கேட்குறாங்க, உரிய சொற்கள் கேட்குறாங்க, பிழையின்றி எழுதுவோம் நமக்கு கேட்குறாங்க, வகுப்பறை திறன், இதில் ஏதாவது நமக்கு தேவையானது இருக்கா? இங்கே பாருங்கள், பெயர், வினை, இந்த மாதிரி எது இருந்தாலும், சரிங்களா, எது இதெல்லாம் நமக்கு தேவையான தகவல் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன், சரிங்களா? இப்போ பாருங்கள், லெசன் நமக்கு பழமொழியும் 400, அந்த பாட்டு கேட்பாங்க, அதே போல் நமக்கு இந்திரா காந்தி பற்றி இந்த கடிதங்கள், இந்த தகவல் கேட்குறாங்க தேர்வுகளில், அதே போல் பெரியார் பற்றி உங்களுக்கு லெசனே இருக்கும், சரிங்களா? ஸோ அதே போல் உங்களுக்கு புக்கு வந்து படிக்கிறது ரொம்பவே எதுவுமே கிராப் ஆகிருக்கு, சரிங்களா? ப்ராப்பராக நீங்கள் படிக்கிறது எப்படி இருக்குமோ அந்தளவு கேப் ப்ராப்பராக விட்டுருக்கும், சரிங்களா? நல்லா வச்சு படிக்கிற அளவு இருக்கும். அதே போல் தமிழ் சம்மந்தமான தகவல் எல்லாமே உங்களுக்கு, தமிழ் புக்கு சொல்லணும் அவசியமே இல்லை, சரிங்களா? பட் புதுசாக பார்க்கறதுக்கு நான் சொல்கிறேன், இலக்கண தகவல் எல்லாமே இருக்கும், மொழித்திறன் எது இதெல்லாம் தேவையோ அது எல்லாமே இருக்கும், சரிங்களா? எதுவுமே வந்து தேவையில்லை அப்படின்னு ரிமூவ் பண்ணியிருப்போம். எதுக்காக ரிமூவ் பண்ணிருக்கலாம், ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அதையும் போய் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு இருக்க வேண்டாம். ஒரு புக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு இடத்துல இருந்து பாருங்கள். இப்போ ராபி சேது பிள்ளை பற்றி இருக்குது அப்படின்னா இந்த தமிழ் விருந்து நூல் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, அப்போ இந்த தகவல் நமக்கு தேவையானது, இந்த இந்த ஒரு லைன் தேவை அப்படின்னாலும் அந்த பேஜ் நான் உங்களுக்கு வச்சுருக்கோம், சரியா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் உடுமலை நாராயண கவி பாட்டாக இருக்கலாம், இல்லை கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்கலாம், ராமச்சந்திர கவி, இதெல்லாம் அடிக்கடி கேட்குறது, சரிங்களா? புலவர் சம்மந்தமான தகவல் கேட்பாங்க, அதே போல் நாடு சம்மந்தமான தகவல்கள், அதே போல் பாருங்கள் இந்த டேட்டாலாம் திரும்ப திரும்ப கேட்குறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புக்கில் இருக்கும், சரிங்களா? அகரவரிசை இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு இருக்கும், அகரவரிசை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேஜ் நான் உங்களுக்கு வச்சுருப்போம். மொழித்திறன் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் எது இதெல்லாம் தேவையோ அது எல்லாமே இருக்கும். பாருங்கள் இந்த பேஜில் இந்த லைன் நமக்கு தேவை, ஸோ அதை கூட நான் வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்து பார்த்து என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்றா ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேர்வுக்கு தேவையான தகவல்களுங்க சிறப்பு தொகு அந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து 6th, 7th அதே போல் 8th. ஸோ உங்களுக்கு இங்கேயே நோட் பண்ணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கலாம். பேப்பரோட குவாலிட்டி ரொம்ப பெட்டராக இருக்கும், சரிங்களா? ஸோ பேப்பர் வந்து நீங்கள் லைஃப் நல்லா வர மாதிரியான பேப்பரில் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே போல் 8th ஸ்டாண்டர்ட் 8th தமிழ் பழைய புத்தகம், சரியா? உங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து எல்லாமே அப்படியே இருக்கும். ஓகே, பாருங்க. ஸோ புக்கு எந்த அளவு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பாட்டுலாம் நமக்கு திரும்ப திரும்ப கேட்குறது தான், சரிங்களா? திருமந்திரமாக இருக்கலாம், அதே போல் தேம்பாவணியாக இருக்கலாம். இங்கே பாருங்கள் நாடக கலைஞர்கள், இதெல்லாம் நமக்கு நியூ புக்கில் அந்தளவு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்காது, ஆனால் இங்கே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? 11th, 12th படிச்சா தான் நியூ புக்கில் இருக்கும், அதே ஓல்டு புக்கில் இங்கேயே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? 6th 8th உங்களுக்கு வந்தது, சரிங்களா? 6th 8th இந்த தகவல் எல்லாமே வந்துடுது.
ஆகுபெயர். ஸோ இலக்கணத்தை எல்லாமே நீங்கள் இங்கேயும் இந்த எடுத்துக்காட்டுலாம் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கில் கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டு இருக்கு இல்லையா, அது நமக்கு எக்ஸாம் ஈஸியாக நம்ம கவர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு புக்கில் இருக்கிற அந்த எடுத்துக்காட்டுலாம் தேவை அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ எது இதெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். வேற்றுமையாக இருக்கலாம், ஆகுபெயராக இருக்கலாம், எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ எயித்தில் இருக்கக்கூடிய வேறு வரலாறு சம்மந்தமான தகவல் எல்லாமே, அதே போல் வானியல் சம்மந்தமான அந்த அறிவியல் சிந்தனைகள்லாம் கேட்பாங்க இல்லையா, வானியல் அறிவியல் சிந்தனை இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஓகே? ஸோ எதுவும் பெருசாக உங்களுக்கு என்ன சொல்கிறது இது இதெல்லாம் விடுபட்டிருக்குமா அப்படின்னா எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. கம்ப்ளீட் ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக இது இருக்கும். சரியா? ஸோ வாங்கிட்டோம் அப்படின்னா தமிழ் பழைய புக்கை நம்ம கம்ப்ளீட்டாக ரெஃபர் பண்ணிடலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அடுத்து பாருங்கள், 9th 10th 9th வகுப்பு 10th வகுப்பு ரெண்டும் சேர்ந்து இந்த ஒரு புத்தகம், இது 6 7 8 இது ஒரு புக். சரிங்களா? புக்கு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் புக்கோட ப்ரைஸ் ஃபீஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்போம், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு பைண்டிங்குமே இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே? ஸோ எல்லாமே இந்த ஒரு காஸ்ட்குள்ளே வந்துடும். ஸோ அது ஆஃபர் ப்ரைஸ்க்குள்ளே மட்டும்தான் இந்த ப்ரைஸ் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி கேட்ட ஸ்டூடெண்ட், அதே போல் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சரியா? ஸோ பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே? அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே அப்படியே அப்டேட் பண்ணியிருக்கோம். பெரும்பாலும் 9th 10th பெருசாக நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு எதுவுமே இருந்திருக்காது. ஏன்னா நிறைய தகவல் பாருங்கள், இதுலேருந்து எல்லாமே நமக்கு தேவை. அப்படின்னா எல்லா விதமான தகவல்களும் இந்த கடற்பயணம் நமக்கு திரும்ப திரும்ப கேட்குற ஏரியா. சரியா? கடல் சார்ந்த தமிழ் இல்லை இந்த பாட்டு வரியாக இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு இப்போ ஒருவேளை இது நமக்கு தேவையில்லை அப்படின்னாலும் சும்மா ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரியாவது நம்ம ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரியா? ஏன்னா அதையும் போய் நம்ம உட்காந்து பிரிண்ட் போட்டு இது தனியாக அது தனியாக அப்படின்லாம் உட்காந்துட்டு இருக்க வேண்டாம். அப்படின்றதுனால தெளிவாக கம்ப்ளீட் ரெஃபரன்ஸாக உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னால புக் பேக்கு துணைப்பாடம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக ஒரு புக் அவ்வளோதான், இது மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம், இதை படித்தா போதும் அப்படின்ற மாதிரி இவ்வளோ தான் நமக்கு கண்டென்ட், படிக்க வேண்டிய கண்டென்ட் இவ்வளோ தான் இருக்குது. சரியா? 9th 10th இவ்வளோ தான் நமக்கு கண்டென்ட் இருக்குது, அதுவும் 9th அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ தான் உங்களுக்கு. சரியா? 9th இவ்வளோ தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகே? அதே போல் 10th இவ்வளோ தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இந்த அளவு கண்டென்ட் என்னென்ன தேவையோ அது எல்லாமே. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஓல்டு புக்கில் இன்னும் நிறைய கண்டென்ட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியும். அதாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையவே தெரிஞ்சுக்கும். பழைய புக் படிச்சுன்னா நிறைய தகவல்கள் வந்து திரும்ப திரும்ப நமக்கு பெரியா இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம், இல்லை பாடலாக இருக்கலாம், செயல் பகுதியாக இருக்கலாம், இதெல்லாம் நிறைய தகவல்கள் உங்களுக்கு இருக்கும். சரியா? கதை மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. சரியா? கீ பாயிண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. பிரிஞ்சினதை பற்றி இவ்வளோ ஆசிரியர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு நியூ புக்கில் அவ்வளோ இருக்காது. அதாவது பிறந்த தேதி, எப்போ இறந்தாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு நியூ புக்கில் அந்தளவு டீட்டெயிலாக இருக்காது. ஆனால் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதால தான் சொல்கிறேன். சரியா? ஸோ அதுவும் நாங்களே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி ரொம்ப கம்மியான காசில் கொடுக்குறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. 10th தேதிக்கு அப்புறம் இதோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இதுவே நான் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் இதெல்லாம் கலர்லாம் எடுத்து இதுக்கப்புறம் இந்த பைண்டிங்லாம் பண்ணிட்டு பின் இது எல்லாமே ஒரு காஸ்ட் ஆகிடுது. ஸோ முடிஞ்சோலையும் ஆல்ரெடி பேட்ச்சில் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணித்தரோம். சரியா? யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 9th 10th இந்த மாதிரி இருக்கும், 6 7 8 இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டு புக்குமே நீங்கள் ஒன்றா ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தனித்தனியாக ஆர்டர் பண்ண முடியாது, ஏன்னா ஒன்றா தான் ப்ரிண்ட் பண்ணுறோம். சரியா? ஒன்றா தான் சென்ட் பண்ண முடியும். தனியாக ப்ரிண்ட் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் அதிகமாகும். சரியா? ஸோ முடிஞ்ச வரலையும் ஒன்றா வாங்கிக்கோங்க. தனியாக பண்ண முடியும் அப்படின்னா 1 மந்த்துக்கு மேலே இல்லை நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி ஃபார்ம் கீழே கொடுத்துருக்கோம், அந்த ஃபார்மில் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு புக்கோட ப்ரைஸ் 490 8th தேதி இங்கேருந்து டிஸ்பேச் பண்ணுறோம். ஆர்டர் பண்ணுற எல்லாருக்கும் 10th தேதி வரலையும் இந்த ஆஃபர் ப்ரைஸ் இருக்கும். ரெண்டு புக்கும் சேர்த்தே 490 ரூபா. ஸோ ஆவரேஜாக ஒரு புக்கு 290 ரூபா கூட இல்லை. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 840 பேஜஸ் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ பேஜஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடியே எப்படி ஆர்டர் பண்ணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? 9943591 81 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓல்டு தமிழ் புக் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் ரொம்ப கிளியராக கொடுங்க. சில பேர் பின்கோடு தப்பாக கொடுக்குறீங்க, இல்லை உங்கள் பின்கோடு தெரிலனா கரெக்டாக தேடி பார்த்து உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு என்ன பின்கோடோ, அதாவது கொரியர் வந்து பின்கோட் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பின்கோடு தெளிவாக கொடுங்க. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மற்ற புக்ஸு வேணும் அப்படின்னா, சரிங்களா, நம்மளோட புக்ஸ் வந்து மற்ற எல்லா புக்குமே உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்லேயும் இருக்கும், ஹிஸ்ட்ரி புக்காக இருக்கலாம், ஐஎனம் புக்காக இருக்கலாம், இல்லை எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் ஆல்ரெடி நமக்கு இருக்கும். இந்த புக்ஸ் ஏதாவது வேணும் தமிழ் மீடியமில் இங்கிலீஷ் மீடியமில் அப்படின்னாலும் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? நான் சொல்கிறது நியூ புக்ஸு. இப்போ நான் உங்களுக்கு தமிழில் ஓல்டு புக் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா?
பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி, இப்போ 150 மேலே போட்டாங்க இருப்பீங்க இல்லையா. ஸோ நீங்களாம் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் இந்த புக் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கும். யூடியூப்பில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இது யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நீங்களே நிறைய பேர் 150 மேலே 160 மேலே போட்டவங்களா இருக்கீங்க. ரெண்டு குவஷனில் நாலு குவஷனில் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களா. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இதே நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுவம் கட்டளைத்துவம் ஆற்றல் வரும். நன்றி, வணக்கம்.